இறைமக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரி திருமதி சமணசுமேரியின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கடவுள் கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உள்விடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. மிகுந்த நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரி, எங்களுடைய அன்பு அன்னை சமணசு மேரி அவர்களின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம்மடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக, நீர் உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம்மடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரியோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்து வாழ மட்டும் ஒருவரையொருவர் நம்பிக்கை நிறைந்த ஜெபங்களால் தேற்றிக்கொள்வோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவருக்கு நித்தியலை பாற்றி அளித்தருளும்.